பரமாத்மனே, அனைத்து உயிர்களுக்கும் மூல காரணன். இந்த அனைத்து உயிர்களையும் படைத்து தனது மறுவுருவமான அனைத்து உயிர்களுக்காக இந்த பூமியையும் படைத்தான். இந்த பூமி மீது உயிர்கள் நலமுடன் வாழ மிகுந்த அன்புடன் பஞ்ச பூதங்களையும் படைத்தான் அந்த பரமாத்மன். தனது பிரதி உருவமாய் மானிடரை படைத்து ஒருவருக்காக அனைவருமாய், அனைவருக்காக ஒருவருமாய் அன்புடன் கலந்து மகிழ்ந்து வாழ வேண்டுமாய் மிகுந்த அன்புடனே உயர்ந்த மானிடப் பிறவியை தந்தார் அவர். எனினும் மனிதனோ தெய்வம் தந்தவற்றை விலக்கிவிட்டு இல்லாதவற்றிற்காக அல்லல் படுகின்றான். இப்படி அல்லல் படுவதிலிருந்து உண்டானதுதான் சுயநலம். இந்த சுயநலம் பெருகி பெருகி அந்த சுயநலத்திற்கு இந்த பூமியும் போதாமல் போயிற்று. ஞான மார்க்கத்தை விட்டு அஞ்ஞான மார்க்கத்தில் தன்னிச்சையாய் செல்கின்றான் மானிடன். இந்த சுயநலத்தை விளக்கும் சக்தியாக மானிடரை அஞ்ஞானத்திலிருந்து ஞான மார்க்கத்தில் வழிநடத்துவதற்காக அந்த பரமாத்மனே சத்குருவாய் பிறந்தார். அந்த சத்குருவே ஸ்ரீ 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 தத்தாத்ரேயன் அவர்கள். பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர தத்வார்த்தமாய் தோன்றிய இந்த சத்குரு ஆறாவது அவதாரமே ஸ்ரீ 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 சமர்த்த சத்குரு சாய்பாபா. அவரது வாழ்க்கையின் திரைக்காவியமே இந்த சத்குரு சாய்பாபா. இந்த திரைச்சித்திரம் அனைத்து சாயி பக்தர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று நான் செய்த சிறிய முயற்சியே இந்த திரைச்சித்திரம். இந்த திரைச்சித்திரத்தை சாயி பக்தர்கள் அனைவருக்கும் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன். உங்கள் விக்ன விநாயகா. சிறிடி கிராமத்து ஜனங்களே, நம்ம கிராமத்து தெய்வம் கண்டோபா தயவுனால இந்த வருஷம் கூட மழை ரொம்ப நல்லாவே வந்துச்சு. பயிர் எல்லாம் நல்லா விளைஞ்சிச்சு. மேலும் ஒவ்வொரு வருஷம் போலவே இந்த வருஷமும் கண்டோபா உற்சவத்தை ரொம்ப சிறப்பா செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க எல்லாரும் கூட அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்படியே ஆகட்டுங்க ஐயா. இந்த தடவை விழாவை சிறப்பா செஞ்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க அனுமதிச்சா ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். தாராளமா சொல்லுங்க. நம்ம ஷிரிடி கிராம எல்லையில இருக்கிற வேப்ப மரத்தடியில கடந்த ரெண்டு நாளா சுமார் 8 வயசு உள்ள பையன் தவ நிலையில இருக்கிறான். நாங்க எவ்வளவு விசாரிச்சாலும் பையன் பேச மாட்டேங்கிறான். அந்த பையன் எங்கிருந்து வந்தான், அவனோட அப்பா அம்மா யாரு, அதை பத்தி எந்த விவரமும் தெரியல. கிராம தலைவர் நீங்க இந்த விஷயத்துல தலையிட்டு அந்த பையனை விசாரிக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஆச்சரியமா இருக்க, 8 வயசுல இருக்கிற ஒரு பாலகன் தியான முத்திரையில இருக்கிறானா? அதுதான் எங்களுக்கும் புரியல. சரி, நாளைக்கே அந்த பாலகனை பத்தி விசாரிக்கிறேன். ரொம்ப நன்றி. என்ன இந்த பாலகனோட திவ்ய தேஜஸ்! இவன் தெய்வாம்சம் நிறைஞ்சவனா இருக்கிறான். சாதாரணமானவன் இல்லை. தம்பி, தம்பி உன் பேர் என்னப்பா? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிற? யார் வந்திருக்காருன்னு பாருப்பா. கிராம பெரியவரே உன்னை தேடி வந்திருக்காரு. ஒரு தடவை கண்ணு திறந்து பாருப்பா. நாங்க சொல்றது கேட்கலையா? வாய் திறந்து பேசப்பா. தம்பி, உன் அப்பா அம்மா யாரு அதையாவது சொல்லுப்பா. ஐயா, இந்த பையனுக்கு நாம பேசுறது புரியலையோ என்னவோ. ஒருவேளை செவிடா இருப்பானோ? தம்பி, நீ வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு வந்துட்டியோ? நீ எதுக்கும் பயப்பட வேணாம், நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல. ஒன்னும் பயப்படாத, சொல்லுப்பா. பாத்தீங்களா ராமுஜி ஐயா, இதுதான் தினமும் நடக்குது. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீ என்னோட என் வீட்டுக்கு வர்றியா? அங்க உனக்கு இஷ்டமானது எல்லாம் பப்படம் வடை பாயசம் எல்லாம் செஞ்சு தர்றேன். என் கூட வர்றியா? எவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, வாங்க போலாம். கண்டோபாஜி, ஹ
நமஸ்காரம் ராமோஜி ஐயா. நமஸ்காரம். உங்க ஆஹா, ஆச்சரியமா இருக்கு. இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு கடுமையான தவம் எப்படி உண்டாச்சு? சிறடியில சாட்சாத் ஈஸ்வரனே அந்த பாலகன் வடிவத்துல அவதரிச்சிட்டாரோ என்னவோ, காலம்தான் பதில் சொல்லணும். சிறடிக்கு ஏதோ ஒரு பெரிய மகத்துவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கண்டோபாஜி. என்னங்க என்னங்க? என்னங்க அது? காலையில இருந்து எதை பத்தியும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. சாப்பிட வாங்க. சாப்பிடுறதுக்கு மனசு கேக்கலையே. என்ன விஷயம்னு எனக்கு சொல்லுங்க. அந்த பாலகன் சாப்பிட்டானோ இல்லையோ? எந்த பாலகன் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். ஊர் எல்லையில இருக்கிற வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு 8-9 வயசு இருக்கிற ஒரு பையன் கொஞ்ச நாளா சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் மறந்து தவ நிலையில இருக்கிறான். அந்த பாலகனை என்னியா? இன்று காலையிலே பக்கத்து வீட்டு அண்ணி அவர்கள் பேசினார்கள். இந்த சிறிய வயதிலேயே தவம் செய்கிறான் என்றால் கேட்கவே விந்தையாக இருக்குதுங்க. அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. அவன் சாமானிய பாலகன் இல்ல. அந்த பாலகனை பார்க்கிற போது என் மனசுல விவரிக்க முடியாத ஒரு அமைதி ஆனந்தம் உண்டாகுது. ஏதோ ஒரு பிடிப்பின்றி எதையும் நம்பாத நீங்கள் அந்த பாலகன் விஷயத்தில் பேசுகிறீர்கள் என்றால் எனக்கு அந்த பாலகனை காண வேண்டி ஆசையாக இருக்கிறது. காண்பிப்பீரா? சரி, இப்பவே போகலாம். உம்முடைய பேச்சு உண்மையானதே. பாலகன் ஏதோ திவ்ய தேஜசுடன் இருக்கிறான். பிரபு, பிரபு, உனக்கென்று இதை செய்து கொண்டு வந்தேன். உணவின்றி எத்தனை காலம் வாழ்நாள் செல்வது? உன் தாயாக இதை சொல்கிறேன். என் பேச்சை கேட்டு இது உண்ணுவாய் ஐயா? பார் தம்பி, உன் அப்பா அம்மா யாருன்னு சொன்னா உன்னை உங்க வீட்டுல சேர்த்துறோம். நீ வந்துட்டதுனால பாவம் அவங்க உன்னை காணாம கஷ்டப்படுறாங்களோ என்னவோ. கேள் பிரபு, என் மனதை கஷ்டப்படுத்தாதே. உமக்காக பிரியமா இவையெல்லாம் செய்து கொண்டு வந்தோம். நீ உண்டால் எமக்கு திருப்தியாக இருக்கும். இதோ இதை உண்ணுங்கள் ஐயனே. இந்த பாலகன் பேசாதது ஏதோ விசித்திரமாய் உள்ளது. இப்ப என்னங்க செய்யறது? இந்த விஷயத்துல காலம்தான் நமக்கு பதில் சொல்லணும். நாம என்ன பண்றது? வா போலாம். பிரபுவை இங்க விட்டு விட்டு செல்வதற்கு என் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு மட்டும் போகணும்னு ஆசையா? ஆனா போய்தானே ஆகணும். பாரு, பொழுது சாயுது, புறப்படு, நாளைக்கு வரலாம். வா, சரிங்க, வா போலாம். எல்லாரும் சொல்லுங்க, கண்டோபா மகாராஜுக்கு! எல்லாரும் சொல்லுங்க, கண்டோபா மகாராஜுக்கு! சொல்லுங்க, கண்டோபா மகாராஜுக்கு! சாந்தி, சாந்தி. எனக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கு மக்களே. சுவாமி, உங்க தயவு இருந்தா போதும், இந்த சிறடி கிராமம் எப்பவுமே பசுமையா இருக்கும். அது மட்டும் இல்ல மக்களே, இந்த ஷிரடி கிராமம் வருங்காலத்துல மிகப்பெரிய புண்ணிய கஷேத்திரமாக போகுது. சுவாமி, 50 வீடு கூட இல்லாத இந்த கிராமம் மகா புண்ணிய கஷேத்திரமாக போகுதா? நீங்க சொல்றது நம்பவே முடியலையே. மன்னிக்கணும் சுவாமி. ஆமா மக்களே, என் வாக்கு வீண் போகாது. ஒரு மகா புருஷன் வருவதால, அவருடைய பாதம் படுவதால இந்த கிராமம் அதிக பவித்திரமாக போகுது. இது தெய்வத்தின் ஆணை. சுவாமி, ஒரு வேண்டுகோள். ஊர் எல்லையில இருக்கிற வேப்ப மரத்துக்கு கீழே 8 பாலகன் கொஞ்ச நாளா எல்லாத்தையும் மறந்து அப்படியே தியான முத்திரையில இருக்கான். நாங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம், அவன் ஒரு வார்த்தை கூட பேசுறதே இல்ல. அந்த பாலகன் யாரோ எவரோ எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுடைய ஞான திருஷ்டியால அந்த பையன் யாரு என்னன்றது எங்களுக்கு தெரியப்படுத்தணும் சுவாமி. என்னோடு கூட வாங்க மக்களே. வாங்க போலாம். கண்டோபா மகாராஜுக்கு ஜெய். கண்டோபா மகாராஜுக்கு ஜெய். மக்களே, இங்கே தோண்டுங்க.
ஏய், நீ அந்த கல்லை எடுத்து போடு. ஏய், நீ போய் கடப்பாறை எடுத்துட்டு வா. சாமி, இந்த இடத்துல தோண்டணுமா? ஆமா. ஏய், வாயா, சீக்கிரம் வாயா, குடியா, தோண்டு தோண்டு, நல்லா தோண்டு. அப்படித்தான். ஆச்சரியம், அங்க தீபங்கள் எரியுது. கண்டோபா, அந்த பையன் வரா, அந்த பையன் வரா. தயவு செய்து என் குருஸ்தானத்தை சேதப்படுத்தாதீங்க. அது எப்படி இருக்கோ அப்படியே ஆஹா, என்ன இந்த சிறுவனின் முகத்தில் பிரகாசமான ஒளி! ஐயா, ஐயா, ராமோஜி ஐயா, ஐயா, ராமோஜி ஐயா. என்னய்யா, ஏன் பதறி அடிச்சு ஓடி வர்ற? என்னாச்சு? வேப்ப மரத்துக்கு கீழே இருந்த பையன் காணாம போயிட்டாங்க ஐயா. காணாம போயிட்டானா? எங்க போயிருக்க போறான்? அங்கதான் எங்கேயாவது இருப்பான், தேடி பாருங்க. நம்ம கிராமத்துல எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டோங்க, ஆனா அந்த பையன் எங்க போனான்னு தெரியலையா. 8 வயசு பாலகன் சாப்பாடு தூக்கத்தை மறந்து தவ நிலையில இருக்கிறதும், தன்னுடைய தவ சக்தியால கசப்பா இருக்கிற வேப்பிலைய இனிப்பா மாத்தின அந்த மகான் சொல்லாம கொல்லாம மறைஞ்சு போயிருக்காருன்னா மனசுக்கு கவலையாத்தான் இருக்கு. நம்ம கிராம ஜனங்க எல்லாம் அந்த பையனை பத்தி தான் கவலைப்படுறாங்க. நம்ம மாத்திரம் என்ன செய்ய முடியும்? நடக்கிறது நடந்தே தீரும். கடவுள் ஆசீர்வாதத்தால அந்த பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். திரும்பி அந்த பையன் சிறடிக்கு வரணும்னு கண்டோபாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் கோரிக்கை தப்பாமல் நிறைவேறும். இங்கிருந்த நாட்களில் பிரதி தினமும் அந்த பாலகனை காணாது இருந்ததில்லை. அந்த பாலகன் தப்பாது வருவான். மன உறுதியாய் இருங்கள். ஆ,
வரலையே. வலைக்கும் சலாம், வலைக்கும் சலாம், வலைக்கும் சலாம், வலைக்கும் சலாம். பிஜிலியை பத்தி எதுவும் தெரிஞ்சுதா? நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா இன்னும் பிஜிலி கிடைக்கலன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்ன பண்றது? அடே, என் பிஜிலியை என் உயிரை விட மேல நேச்சண்டா, எப்படியாவது கண்டுபிடிங்கடா. அது இல்லாம நான் வாழவே முடியாதுடா. போங்கடா, எல்லா இடத்துலயும் தேடி பாருங்கடா, எப்படியாவது என் பிஜிலியை கொண்டு வாங்கடா. என்னங்க சொல்லு பேகம். உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் பெரியவல்ல, இருந்தாலும் நீங்க இப்படி தூங்காம சாப்பிடாம வேதனையா உட்கார்ந்துட்டு இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இங்க பாரு பேகம், பிஜிலிய செல்லமா என் சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தேன். 2 மாசம் ஆச்சு, இன்னும் பிஜிலிய பத்தி எந்த தகவலும் இல்லை. அது இல்லாம என்னால வாழவே முடியாது. கிடைக்குமோ கிடைக்காதோ, அந்த அல்லா தயவால நமக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்குங்க. நம்ம பிஜிலி கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடுங்க. நம்ம பிஜிலிய தேடுறதுக்கு இந்த வேலைக்காரங்களை மட்டும் நம்பி இருக்காம நீங்களும் போய் தேடினீங்கன்னா நம்ம பிஜிலி நமக்கு சீக்கிரமா கிடைச்சிடுங்க. நல்ல யோசனை சொன்ன பேகம், நீ சொல்றது கூட நிஜம்தான். நானே போய் தனியால தேடுறேன். நாளைக்கு பிரயாணம் போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய். யா அல்லா, என் பிஜிலி எனக்கு கிடைக்க செய்யுங்க. யா அல்லா, யா அல்லா, யா அல்லா. சலாம் அலைக்கும் பகீர். வாலைக்கும் சலாம். உன் குதிரைக்காக அலைந்து திரிந்து அழுத்து போனாயோ சாந்துபாய். என் பேர் உங்களுக்கு எப்படி? எனக்கு உன்னுடைய பெயரும் தெரியும், உன் குதிரை பிஜிலி எங்கிருக்கிறது என்றும் தெரியும். சொல்லுங்க பகீர், என் குதிரை எங்க இருக்குன்னு சொல்லுங்க பகீர். அதோ அந்த ஏரி உள்ளதே, அந்த ஏரிக்கரைக்கு அருகில் உள்ளது, சென்று கொண்டு வா. பிறகு மௌனமாய் நிற்பதேன் சாந்து? இப்பதான் அந்த பக்கமா நான் தேடி பார்த்தேன், ஆனா என் பிஜிலிய பார்த்த மாதிரி இல்லை என்பதுதானே உன் எண்ணம்? ஆமா. இதோ பாரு சாந்த், மனது எப்போதும் தானாகவே அனுமானங்கள் பட்டுக் கொள்வதுண்டு. அந்த அனுமானங்களை மூட்டை கட்டிய நாளே அந்த அல்லாவை தெரிந்து கொள்வாய் சாந்து. இந்த பகீர் பேச்சு மீது நம்பிக்கை வைத்து சென்று உன் குதிரையை கொண்டு வா. அல்லா பலா கரேகா. அப்படியே பகீர், சலாம் அலைக்கும். பிஜிலி, ஆ
பகீரா உங்களை அனுப்பிச்சு அந்த அல்லாஹ் தான் என் பிஜிலியை கிடைக்க செஞ்சிட்டாரு. இந்த ஜென்மத்தில் நான் உங்களை மறக்க மாட்டேன். இப்போது சந்தோஷமாய் உள்ளதா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வா இங்கே அமர், சுக்கா பிடித்து செல்லலாம். இந்த காட்டுல போய் நீர் நெருப்பு நீர் தானே அல்லாஹ் மாலிக். நெருப்பு நெருப்பா? யா அல்லாஹ். பகீர், நீங்க சாதாரண ஆளே இல்ல. பஞ்சபூதங்களையும் உங்க கையில வச்சிருக்கிற மகா புருஷர். என்னை புகழாதே சாந்த், நான் ஒன்றும் அல்லாஹ் இல்லை, அவருடைய சேவகன் மாத்திரமே. நீ எவ்வாறு உன் குதிரையையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அதே போல் நானும் அந்த அல்லாவையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு உன் குதிரை எப்படி கிடைத்ததோ அப்படியே அல்லாஹ் எனக்கு கிடைத்தார். அல்லாஹ் மாலிக், அந்த அல்லாஹ் கருணாமூர்த்தியே. யார் எதை கேட்கிறார்களோ அதையே தருவார் சாந்த். ஏதும் கேட்காதவர்களுக்கு அந்த அல்லாஹ் எல்லாம் தருவார். உங்க பேச்சில் இருக்கிற உள்ளர்த்தம் புரிந்தது பக்கீர். என் மேல தயவு காட்டி என் வீட்டுக்கு ஒரு தடவை வந்து என்னோட விருந்தோம்பல ஏத்துக்குங்க. அப்படியே சாந்த். பக்கீர், பக்கீர். என்ன சாந்த், அதிக சந்தோஷமா இருக்கிறாய்? என்னோட இந்த சந்தோஷத்துக்கு காரணம் உங்கள் வீட்டு திருமணம் தானே? உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு பக்கீர், பொண்ணோட ஊரு சீரடி, சீரடியிலே கல்யாணத்தை வச்சுக்கலான் இருக்கேன். பக்கீர், நீங்க கூட எங்களோட வந்து அந்த தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் செய்யணும் பக்கீர். அப்படியே சாந்த், அந்த அல்லாஹ்வின் ஆணையின்படி நடப்பதே எந்த பக்கீருக்கு மகிழ்ச்சி. கோதாபீஸ். சாயி, சாயிராம், வாங்க சாயி. மகள் சா அல்லாஹ் மாலிக். சாயிராம், சாயிராம். மகள் சா, மகள் சா, மகள் சா. என்ன மகள் சா, அவரை பார்த்ததும் அப்படியே மெய் மறந்து போயிட்ட? யார் அவரு? ஷியாமா, அவரை கண்டவுடன் என் மனதில் ஏதோ தெரியாத ஆனந்தம் உண்டாகிறது. 8 வருட காலத்திற்கு முன்பு ஷீரடியை விட்டு சென்ற அந்த பாலயோகியை நான் கண்ட உணர்வு மீண்டும் இந்நாளில் அவரை கண்டவுடனே எனக்கு உண்டாகிறது. அப்படின்னா அந்த பாலயோகி இவர் தானே சொல்றீங்களா? நாளும் அந்த கண்டோபாவை வணங்கும் எனது மனது நிச்சயமாக பொய் சொல்லாது. உண்மையில் அந்த பாலகன் இவனே. சாயீஸ்வரா. ஏயா இந்த பைத்தியக்காரத்தனம் வந்தீரா? என்னமோ உமக்கு என்னுள் தென்பட்ட பைத்தியம். பைத்தியம்னு சொல்லாம ஞானம்னு சொல்றது ஆகிரே. இப்போ அந்த பக்கமா போன பக்கீர் பேரு சாயா. என்னவோ பகல் சா, பூஜைகளை செஞ்சு செஞ்சு புத்தி மழுங்கி போச்சா? இப்பதானே சாயின்னு பேர் சொல்லி அவரை வரவேத்துனீங்க. சாய் என்றால் ஈஸ்வரனே. அப்படின்னா அவர் ஈஸ்வரன், நீ நந்தி ஈஸ்வரன். இன்னும் கொஞ்ச நேரம் என்னா எனக்கும் பைத்தியம் பிடிக்கும். இவனை மன்னியுங்கள் சாயீஸ்வரா. சலாம் அலைக்கம் அப்துல்லா பாய்.
வாலைக்கம் சலாம் கபர்தே பாய், உட்காருங்க. ஊர்ல என்ன விசேஷம் கபர்தே பாய்? அப்துல்லா பாய், நாளுக்கு நாள் சிறுடியில பக்கீர்கள் அதிகமாயிட்டே வர்றாங்க பாய். ஊருன்னு இருந்தா பக்கீருங்க வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருப்பாங்க பாய். பக்கீருக்கு பணம் கொடுக்கலாம், சரி ஆரத்தி எடுக்கலாமா? பக்கீருக்கு ஆரத்தி யார் எடுத்தாங்க பாய்? வேற யாரு, நம்மூர் குருக்கள் மகல்சா தான். மகர்சா குருக்களா? அவருக்கு பூஜை பண்ணி பண்ணி புத்தி மழுங்கி போச்சு பாய். இதே வார்த்தையை தான் அங்க சொல்லிட்டு வந்தோம் பாய். அட அதை விடுங்க பாய், பக்கீரா இருந்தாலும் அமீரா இருந்தாலும் நம்ம ஜோலிக்கு வராத வரைக்கும் தான். நம்ம ஜோலிக்கு அவங்க வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, இந்த ஊரை விட்டு அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த அப்துல்லா இருக்காரு பாய். சலாம் அலைக்கும் பாய் சாப். வலைக்கும் சலாம். அந்த அல்லா தயவால கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்தது பாய் சாப். ஆனா நீங்க கல்யாணத்துக்கு வராதோ சாப்பிட கூட வராதோ, மேலும் இந்த வேப்பமரத்து கீழே உட்காந்துருக்கிறதோ கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாய் சாப். பாவம் அந்த புது தம்பதிங்க உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க தெரியுமா? என் மீது உனக்கு அதிக கோபம் வந்து விட்டதோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாய் சாப். வருந்தாதே சாந்த், நான் அங்கு வந்துதான் வாழ்த்த வேண்டுமா? இங்கிருந்தே வாழ்த்துவேன். சாப்பிட கூட வராம இந்த வேப்பமரத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறது நல்லா இல்ல பக்கீர். இதோ பாரு சாந்த், நான் இங்கு வருவதற்கு வேறு காரணம் உள்ளது. அந்த காரியம் நிறைவேறும் வரை நான் இங்கேதான் இருக்க வேண்டும். நீங்கள் சந்தோஷமாய் செல்லுங்கள். என்னவோ ஏதோ. இங்கே பாருசான், என் குருஸ்தானம் இந்த ஷிருடியில் தான் உள்ளது. நான் இந்த ஷிருடியை விட்டு வரமாட்டேன். நீங்கள் செல்லுங்கள். ஓ, முடிவு மாத்திர சக்தி எனக்கு இல்ல பாய் சாப். இப்படி வருந்தாதே சாந்த். இந்த பக்கீரை எப்போது பார்க்க நினைத்தாலும் நீ இங்கு வரலாம். இப்போது நீ சந்தோஷமாய் செல். சரிதான் பாய் சாப். குதாஃபிஸ். குதாஃபிஸ். அல்லா மாலிக். அம்மா, பக்கீர் வந்திருக்கிறேன். அம்மா, காலையிலே வந்துட்டீங்களா? வீட்டுல ஒண்ணும் இல்ல, போங்க போங்க. வீட்டில் ரொட்டிகள், அவரை கோட்டு, போலிகள் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லை என்று சொல்கிறாயம்மா. சரி, உன் இஷ்டம். அல்லா மாலை. என்னது, வீட்டில் இருக்கிறத பார்த்த மாதிரியே சொல்றாரு இந்த ஃபக்கீர். ஊர்ல எல்லாரும் சொன்ன மாதிரி இவர் சாதாரண ஃபக்கீர் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய மகானா இருக்கணும். ஃபக்கீர் வந்துள்ளேன் ஐயா. என்னையா, கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது? கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியது தானே? என் கஷ்டம் குறித்து உனக்கு என்ன தெரியும் ஷண்டே? என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? அட, பெயரை விடுங்கள் ஷண்டே. ஒருவர் கஷ்டத்தை கொள்ளையடித்து அதில் வருகின்ற சம்பாத்தியத்தால் மாளிகைகள் கட்டும் உன் போன்றவர்களுக்கு கஷ்டம் குறித்து என்ன தெரியும்? அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் பலா கரேகா. ஷாமா, சாயை கண்டாயல்லவா? அவருடன் இருக்கின்ற பொழுது மனதில் எந்தவித தீய சிந்தனைகளும் இல்லாது அதிக மகிழ்ச்சியாகவே உள்ளது. நீ சொன்னது நிஜமே மகள் சா. நான் உன் பேச்சை தட்டாத உன்னுடன் வந்தேனே தவிர, எல்லோருக்கும் பாடங்கள் சொல்லும் பெரியவர் ஒரு பைத்திய பக்கீருடன் செல்வது என்ன இது என்றவாறே உன்னோடு நடந்தேன். அவரை பார்த்த பிறகு என் அனுமானங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்ததே. நீங்கள் சொன்னது சரிதான், அவர் பைத்திய பக்கீர் அல்ல. அதனால்தான் என் மனதில் உள்ள பாவத்தை அவர் நொடியில் புரிந்து கொண்டார். ஷாமா, வாங்க சாயி, வாங்க உட்காருங்க. சந்தாபாய், வீட்டில் இருக்கிற ரொட்டிகளை எடுத்துட்டு வா. ரொம்ப சந்தோஷம் சாயி. என் வீட்டுக்கு வந்ததற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றாக இருக்கிறாயா ஷாமா? நல்லா இருக்கிற சாயி. என் பேச்சை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சாயி. அல்லா மாலிக். அல்லா மாலிக். சாயி,
பிரதிதினம் வீடு வீடாய் செல்வதற்கு பதிலாய் நானே அந்த மசூதிக்கு நானும் பிச்சை அனுப்புகிறேன் பாபா. இதோ பார் ஷாமா, பிரதி மனிதன் பிடி அன்னத்திற்காகவே பாவங்கள் செய்கிறான். அந்த அன்னத்தோடு உங்கள் பாவங்களையும் எடுத்துக்கொள்வதற்கே எனது இந்த பிச்சை ஏந்தல். அல்லாஹ்மாலி. வீடிந்தும் வீடிய காலையிலே வாசல் தட்டி வந்தாரே பகீரு பாபா. விடிந்தும் விடிய காலையிலே வாசல் தட்டி வந்தாரே பகீரு பாபா. ஒளி துளங்க வந்தாரே அருள் தர வந்தாரே எம் சாயி பாபா. விபூதி பாதங்களால் அடி வைத்து வந்தாரே, விபூதி பாதங்களால் அடி வைத்து வந்தாரே. எண்ணிலாத லீலைகளை காண்பிக்க வந்தாரே. விடிந்தும் விடிய காலையிலே வாசல் தட்டி வந்தாரே பகீரு பாபா. ஒளி துளங்க வந்தாரே அருள் தர வந்தாரே எம் சாயி பாபா. அல்லா மாலிக். அல்லா மாலிக் வா ஃபக்கீர் வா, உன்னை தான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த என்ன? ஆமா, உன்னுடைய வயிற்று வலி குறைந்து விட்டதா? எனக்கு வயிற்று வலின்னு இந்த பக்கீருக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும் என்றுதானே? ஆமா பக்கீர், ஆமா பக்கீர். இந்த பக்கீரின் பையிலை போடுவது உங்களுடைய பாவங்களே. அந்த பாவங்களை தொலைக்கவே இவ்வூர் வந்தேன். உன்னை பத்தி எல்லாரும் பேசுறத நான் கேட்டிருக்கேன். உனக்கு கோபம் அதிகமா வரும், அப்பப்ப பயிற்சியமா பேசிக்கிட்டே இருப்ப, தேவையில்லாம எல்லாருக்கிட்ட கோவிச்சுக்குவ, அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. ஆனா ஆனா உன்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரியாம போச்சு பக்கீர். எழுந்துரு, எழுந்துரு. நான் கோபப்படுவது அவர்களை அல்ல, அவர்களுடைய அகங்காரத்தையே. பக்கீர், கொஞ்சம் கருணை காட்டி என் வயிற்று வலிய போக்கிடு. இந்த வயிற்று வலியோட கடையில என்னால் உட்கார முடியல, குடும்பத்தையும் காப்பாத்த முடியல. எத்தனையோ வைத்தியர்கிட்ட பார்த்துட்டேன், ஆனாலும் வலி தேரல. என் மேல கருணை காட்டி என் வயிற்று வலிய போக்கிடுங்க பக்கீர். அல்லா மாலிக், இந்த பக்கீரை நம்புகிறாயா? நிச்சயமா நம்புறேன். நம்பிக்கை இல்லாமல் தெய்வத்தை காண இயலாது அல்லா மாலிக். இந்த ரொட்டியை சாப்பிடு, உன் வயிற்று வலி தீர்ந்து போகும் அல்லா மாலிக். வணங்க வேண்டியது என்னை அல்ல, தெய்வத்தையே அல்லா மாலிக். அல்லா பலா கரேக. ஓம் நமச்சிவாயம். என்னங்க ஷௌகா, அந்த பைத்திய பக்கீருக்கு தினம் தினம் என்ன குடுக்கறீங்களாமே? நீ குடுக்கற எண்ணெய் என்ன செய்யறா தெரியுமா? இத பாருங்க, அவரை பத்தி நீங்க அனாவசியமா பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பைத்தியம் இல்ல. பின்ன அவர் என்ன கடவுளா? உங்களை போல ஆளுங்களால அவரை புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய மகிமைய நேரடியா நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒன்னும் சொல்ல தேவையில்ல, போய் உங்க வேலைய பாருங்க. அவ்வளவுதானா? நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? உனக்கெல்லாம் எப்படி சொல்லணுமோ அப்படி வந்து சொல்றேன். போங்க போங்க, நீங்க எது சொன்னாலும் எனக்கு கேட்காது, போங்க. மஸ்தான் அப்துல்லா பாய், அப்துல்லா பாய். அந்த கடக்காரனை ஒரு கை பாத்துறேன். சலாம் அலைக்கும் சௌகர் பாய். வாங்க வாங்க அப்துல்லா, உட்காருங்க. ஓ மரியாதை எல்லாம் எதிர்பார்த்து நான் இங்க வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அரே அப்துல்லா, நீ எனக்கு அண்ணன் மாதிரி கூப்பிட்ட, நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. சரி உட்காருங்க. அட உட்காருங்க அண்ணே. தம்பி மேல இவ்வளவு கோபம் எதுக்கு அண்ணே? நீ கொஞ்சம் வாய மூடு. தம்பி தம்பின்னு சொல்லி எங்களுக்கே துரோகம் பண்றியா? துரோகமா?
நீங்க யார நினைச்சுக்கிட்டு பேசுறீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்றேன் கேட்டுக்க சௌகார், இன்னையிலிருந்து அந்த பக்கீருக்கு நீ எண்ணெயை கொடுக்க கூடாது. என் பேச்ச கேட்காம நீ எண்ணெயை கொடுத்தேன்னு வச்சுக்க, உன்னோட கதையை முடிச்சிடுவேன். புரிஞ்சுதா? ஆவேசப்பட வேணும் அப்துல்லா சாப், நான் அவருக்கு என்ன கொடுக்கறதால உங்களுக்கு வந்த கஷ்டம் என்னவோ விவரமா சொல்லுங்க. குடுக்கற எண்ணெய் என்ன செய்யறாரு தெரியுமா? தீபங்களே ஏத்துறாரு. பேசாத, வாய மூடு. தெரிஞ்சேதான் இந்த காரியத்தை நீ பண்றியா? என்ன தைரியம்டா உனக்கு? நிறுத்து, மரியாதையா பேசு அப்துல்லா. உன் மேல இருக்கிற கௌரவத்தால நீ எது பேசினாலும் நான் மௌனமா இருந்தேன். என் தப்பு என்னன்னு சொல்லாமே என் மேல கை தூக்குனா உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் கை இருக்கு. யாருகிட்ட பேசுற தெரியுமா? அட விடுங்க பாய், விடுங்க விடுங்க. இத பார் சௌகர், உன் கையால குடுக்கற எண்ணெயால அந்த பக்கீர் பிரதேசி எங்க மசூதியில உங்க இந்து மதத்தோட தீபத்தை ஏத்தி எங்க மதத்தை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். என் சாய அப்படிப்பட்டவர் இல்ல அப்துல்லா. நீங்க அவரை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. எல்லா மதங்களும் ஒண்ணுதான், அனைவரோடும் சேர்ந்து அவங்கவுங்க மதத்தை கௌரவிக்கணும்னு என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. எல்லாம் தெரிஞ்சு அவரே இப்படி செய்யறாருன்னா நமக்கு தெரியாத உள்ளர்த்தம் ஏதோ ஒன்னு இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மதத்தை இழிவுபடுத்துறவர் அல்ல என் சாய். அப்படிப்பட்டவன் இல்லங்கிறதுனாலதான் இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இனி பொறுக்க முடியாது, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். பாருங்க சௌகார் பாய், அமைதியான இந்த சிறிடில மத கலவரத்தை உண்டு பண்ணி ரத்த கலரி செய்ய அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு. என்ன இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? இன்னிலிருந்து அந்த பக்கிற்கு ஒரு துளி என்ன கூட தரக்கூடாது. நீ மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யாரும் அவருக்கு ஒரு துளி என்ன கூட தரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டோம். அப்ப அந்த பக்கீர் தீபங்களை எப்படி ஏத்துவாருன்னு பாக்கலாம். நீங்க வீணா பிரச்சனை பண்ணாதீங்க, நாங்க சொல்றத கேளுங்க சௌகார். இங்க பாருங்க அப்துல்லா பாய், இந்த ஷிரிடியில என்னால் மத காலம்னு வர்றது எனக்கு இஷ்டம் இல்ல. என் சாய் என்ன என்ன நினைச்சாலும் சரி, நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன். புரிஞ்சுகிட்டியே சௌகார் சாப். குதாபி. நமஸ்தே. ரொம்ப நன்றி சௌகார். பக்கீர்கிட்ட நான் எப்படி சொல்றது? ஆண்டவனியே என்னை இப்படி சோதிக்கிற, என்னை இல்லைன்னு ஏன் வாயால? அமைதியான இந்த சிறிடில மத கலவரத்தை உண்டு பண்ணி ரத்த கலரி செய்யாதீங்க. அப்படி ஒன்னு நடந்ததுன்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு. இல்ல இல்ல, என்னால மதுக்கால ஒரு வரக்கூடாது, வரக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, என்ன இல்லைன்னு சொல்லிடுறேன். என்ன பாவம் வந்தாலும் சரி. என்ன இல்லை? இருந்தும் இல்லை என்று சொல்கிறாயா? இல்லை, உண்மையிலேயே இல்லையா? உனக்கு தெரியாதது என்ன இருக்கு சாய்? மாலிக், எல்லாம் இருந்து ஒன்னும் இல்லாதவன் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிடு சாய். நில்லுங்க மகள்சா, நாங்க அல்லாஹ் தொழுகிற எங்க மசூதியில நீங்க இந்து தீபத்தை ஏத்துறீங்க, எங்களுக்கு அது பிடிக்கல. திரும்பி போங்க. நீங்க மசூதிக்குள்ள வராதீங்க, திரும்பி போங்க. இதோ பாருங்கள் அப்துல்லா, எல்லோர் மதமும் ஒன்றே ஐயா. தெய்வத்தை எந்த வழியில் வணங்கினாலும் நன்றே. அந்த சாயை புரிந்து கொள் அப்துல்லா. நாங்க சொல்றத கேட்டுட்டு ஒழுங்கா போயிடுங்க, இல்ல எங்க கைதான் பேசும். எச்சரிக்கிறோம், போயிடுங்க. உங்களுக்கு தான் சொல்றோம். ஓ மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்துல்லா. இந்த மசூதி உனது சொத்தல தெரியுமா? யார் எதிர்த்தாலும் இங்கேயே பூஜை செய்வோம். வாருங்கள் மகள். சாய் நில்லுங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போட்டு அடிக்கடா. உங்களுக்கு பயந்து ஊர்ல யாரும் அந்த பக்கீருக்கு ஒரு துளி என்ன கூட தரது இல்லையா?
அப்துல்லா பேச்சு இந்த ஊருக்கு அரசன் பேச்சு மாறி. என் பேச்ச மீற தைரியம் இந்த ஊர்ல எவனுக்கும் கிடையாது. இன்னைக்கு மசூதியில தீபங்களை எப்படி ஏத்த போறாருன்னு ஊர்ல எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாய், நாம கூட துவாரகா மாய்க்கு போவோம், என்ன சொல்றீங்க பாய்? அப்படியே ஆகட்டும், கண்டிப்பா போவோம். என்ன நடக்குதுன்னு நாமளும் பாத்துருவோம். தண்ணிய ஊத்தியே தீபத்தை ஏத்துறாருன்னா யா சாயி, உள்ள வரலாமா சாயி? இந்த துவாரகாமாயி உங்களுடையதுதானே? உள்ளே வருவதற்கு எவரோ தருவும் தேவையில்லை. வா அப்துல்லா. உங்க விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் சாயி. மதம் மதம்னு இந்துக்கள்னும் முஸ்லிம்கள்னும் மதத்தால நீங்க வேற நாங்க வேறன்னு உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துட்டோம் சாயி. நீங்க வேற யாரும் இல்ல சாயி. உண்மையாவே எங்க அல்லாதான், உண்மையாவே எங்க அல்லாதான். நாங்க பண்ண தப்பெல்லாம் மறந்து எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் சாயி. இதோ பார் அப்துல்லா, எல்லோரையும் காப்பாற்றுவது ஒருவனே. அவனுக்கு குலமத பேதம் இல்லை, எந்த வித்தியாசங்களும் இல்லை. அல்லாஹ் மாலிக், எல்லோரும் ஒற்றுமையாய் சுகமாய் வாழுங்கள். சாமையா, பாபாவுக்கு 2 ரூபாய் காணிக்க வந்திருக்குதுங்க. இத பாபா கிட்ட கொடுத்துருங்க சாமையா. பாபா எங்கும் நிறைந்தவர் என்பார்கள். இந்த 2 ரூபாயை ஒழித்து வைக்கிறேன். அவர் அறிவாரா இல்லையா என்று பார்ப்போம். வருகிற அகங்காரம் அதிக கொடியது. அத்தகைய பணம் இருந்த என்ன, இல்லை என்றால் என்ன? அந்த மாயையை வெல்வதற்கு அந்த ஆண்டவன் கருணை கட்டாயம் தேவை. பூட்டி, அங்கே ஏன் எங்கிருந்து போய்விடு. எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே போய்விடு. போய்விடு. சொல்வது உனக்குத்தான் பூட்டி, போய்விடு. அல்லாஹ் மாலிக். அதோ பூட்டி உட்கார்ந்திருக்காரு. அதோ பூட்டி ஐயா, பாபா கோவமா பேசினதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாருங்கள் பூட்டி, பாபாவிடம் வருபவர்கள் எவ்வளவு தனமுடையவர்கள் ஆனாலும் அகங்காரத்தை விட்டுவிட்டு வர வேண்டும் என்பார். உங்கள் விஷயத்திலும் அதுதான் நடந்தது. உண்மைதான் மகள் சார். எனக்கு இருக்கிற பணபலத்துக்கு சாய் எனக்கு சகலவித மரியாதை கொடுப்பாரன் அகம்பாவத்தோட வந்தேன். என் மனசுல இருக்கிறது அப்படியே கண்டுபிடிச்சு என்ன கோபத்தோட திட்டி அமைச்சிட்டார். பாபா எப்பவும் மனுஷர்களை வெறுக்கிறது இல்ல, அவங்க மனசுல உள்ள அகம்பாவத்தை தான் வெறுக்கிறாரு. நடந்ததை எல்லாம் எங்க கிட்ட சொன்னாரு. உங்களை எங்களோட துவாரகா மாய்க்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு. சாய், என்ன மன்னிச்சிருங்க. அல்லாஹ் மாலிக்.
முன்பு எங்கள் வீட்டிற்கு திருடர்கள் வந்து 200 ரூபாய் திருடி சென்று விட்டார்கள் பாபா. நீங்கள் எங்கும் நிறைந்தவர், அந்த திருடர்கள் யார் என்று நீங்கள் சொல்வீர்களா பாபா? இதோ பார் ஷாமா, எனக்கு காணிக்கையாக வந்த 200 ரூபாயை ஒழித்து வைத்த திருடனையே என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உனது 200 ரூபாய் திருடியவனை நான் எப்படி அறிவேன் பாபா? என்னை மன்னியுங்கள் பாபா. அல்லா மாலிக், அல்லா மாலிக். மகள் சார், தாத்தியாவை பார்த்தீர்களா? கண்ணில் படவில்லையே. அவன் பாடகன் இல்லையா? எங்கேயாவது அவன் மாமாவை பற்றி பாடிக்கொண்டிருப்பான். எண்ணற்ற ஜென்மத்தின் புண்ணிய பலனோ சாயி பாபா, உன் பக்தர்களானோம் ஐயா. சாயி பாபா, சாயி பாபா, சாயி பாபா. சத்குரு சாயி, சரணம் சாயி. சத்குரு சாயி, சரணம் சாயி. எண்ணற்ற ஜென்மத்தின் புண்ணிய பலனோ சாயி பாபா, உன் பக்தர்களானோம் ஐயா. சாயி பாபா, சாயி பாபா, சாயி பாபா. சத்குரு சாயி, சரணம் சாயி. சத்குரு சாயி, சரணம் சாயி. பிரதி பிராணமதிலே தெய்வம் உண்டென்றாயே, அப்ராண சேவையே பரமார்த்தமென்றாயே. பிரதி பிராணமதிலே தெய்வம் உண்டென்றாயே, அப்ராண சேவையே பரமார்த்தமென்றாயே. சூட்சமாய் மோட்சத்தை போதித்தவனும் நீயே, சூட்சமாய் மோட்சத்தை போதித்தவனும் நீயே. அம்மோட்ச சாதனைக்கு ஆதரவு நீதானே. எண்ணற்ற ஜென்மத்தின் புண்ணிய பலனோ சாயி பாபா, உன் பக்தர்களானோம் ஐயா. சாயி பாபா, சாயி பாபா. சத்குரு சாயி, சரணம் சாயி. சத்குரு சாயி, சரணம் சாயி. மானிடர் துவேஷத்தை விலகிட செய்தவன்னியே, பிரேமையின் ராகங்களை கற்பித்தவனும் நீயே.
மானிடர் துவேஷத்தை விலகிட செய்தவன் நீயே, பிரேமையின் ராகங்களை கற்பித்தவனும் நீயே, உயிர்களை காப்பவன் ஒருவனே என்றாயே, உயிர்களை காப்பவன் ஒருவனே என்றாயே, அவ்வொருவன் நீதானே சத்குரு சாயி. எண்ணற்ற ஜென்மத்தின் புண்ணிய பலனோ சாயி பாபா, உன் பக்தர்களானோ மையா சாயி பாபா, சாயி பாபா, சாயி பாபா, சத்குரு சாயி, சரணம் சாயி, 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 சத்குரு சாயி, சரணம் சாயி. இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. என்னப்பா பாபா மருமகனே, உன் மனது பூக்கள் மீது மயங்குதே. என்ன பிரயோஜனம் சித்தப்பா, மாமாவுக்கு மகள் இருந்தால் தானே சாய் எல்லோருக்கும் தந்தையாக இருப்பார். எதற்கும் ஒரு நேரம் வரணும் அப்பா. அது வரைக்கும் என்னை காத்திரு என்பது சரியா? இருக்காதா பின்னே, பிறப்பு திருமணம் இறப்பு தெய்வத்தின் கையில். அதற்குள் நான் இறந்து விட்டா? வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசாத தாத்தியா. உன் மாமா உனக்கு துணையாய் உள்ள வரைக்கும் எந்த துயரமும் வராது. மக்கு சித்தப்பாக்களே, போகும் பிராணத்தை யாரும் காப்பதற்கில்லை. சரிதாண்டா, அந்த நாள் வரட்டும். உன் மாமாவை பற்றி நீயே அறிந்து கொள்வாய். அம்மா, அம்மா. என்னம்மா? என்னம்மா? அம்மா, எனக்கு ரொம்ப குளிருதுமா, பயமா இருக்கு. பயப்படாதம்மா, மறந்து போட்டிருக்கேல்ல, எல்லாம் சரியா போயிடும். அம்மா, பாபாவை பார்க்கணும் போல இருக்கு, என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போறியா? இப்ப உடம்பு சரியில்லைல்லம்மா, அப்புறமா போலாம். சரியா? சரிம்மா. நமஸ்காரங்க அண்ணா. நமஸ்காரம் அம்மா. நான் துவாரகா மைக்கு தான் போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இன்று உன்னை தாரமாய்க்கு வர வேண்டாம்னு சொன்னாரம்மா, வீட்டிலே இருக்கும்படி சொன்னார் சாய். எதுக்காக? அதான் எனக்கு விளங்கவில்லையே அம்மா. மேலும் சாய் இன்று என்னை உனக்கு துணையாக போக சொன்னார். சரிங்க அண்ணா, வாங்க போலாம். பாபா இப்படி சொல்கிறார் என்றால் ஏதோ விஷயம் இருக்கும் அம்மா. மேலும் என்னை விரைவாக செல்லுமாறும் சொன்னாரம்மா. அல்லாஹ் பலா கரேகா, சப்கோ பலா கரேகா. சப்கா மாலிக் ஏக், அல்லாஹ் மாலிக், யா அல்லாஹ் ரஹம் கரோ, அல்லாஹ் மாலிக். அம்மா, அம்மா, பாபா, அம்மா, அம்மா, பாபா, அம்மா. அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? அம்மா வந்துட்டேன்லம்மா, என்னாச்சு? ரொம்ப ஜுரமா இருக்கும்மா. ஐயோ ஐயோ, உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குதே. அம்மா, தண்ணி குடிக்கிறியா? அம்மா, இந்தா இந்தாம்மா, தண்ணி குடி. அம்மா, அம்மா, பாபா, பாபா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாபா, சாய் பாபா, அம்மா, அம்மா, கண்ண தரம்மா, பாபா, பாபா, இப்ப நான் என்ன? சாயி சாயி கிருபா கரு, தீன தயாளு ரக்ஷா கரு.
సాయి సాయి కృపా కరు దీన దయాళు రక్షా కరు సాయి సాయి కృపా కరు దీన దయాళు రక్షా కరు సాయి చరణ మే గంగా హై సాయి చరణ మే గంగా హై సాయి హో తుమే అల్లా హై అల్లా హై అల్లా హై సాయి సాయి కృపా కరు దీన దయాళు రక్షా కరు సాయి సాయి కృపా కరో దీన దయాళు రక్షా కరో अंदर साई है साई है हमारे पास बाबा है बाबा है शिरडी वासा साई बाबा बोले सबको अल्लाह मालिक विभूति रूप से आएगा साई हम सबको बल योगा साई साई चरण वेद चरण है साई लीला सुंदर हो शिरडी वासा पांडुरंगा जय हो 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 அம்மா, பாபா இந்த விபூதியை வைத்து விட சொன்னார். பாபா, சாய் பாபா, 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 சாய் பாபா. அம்மா, உனக்கு ஒண்ணு ஆகலம்மா. பாபா, சாய் பாபா, இதெல்லாம் பாபாவோட மகிமைதான்மா. பாருமா, உன் பொண்ணோட உடம்பு சரியில்லைன்னு நீ பாபாவுக்கு சொல்லாம போனாலும் பாபா தானே அறிந்து என்னிடம் இந்த விபூதியை கொடுத்து அனுப்பினார். சாய் பாபா, சாய் பாபா, சாய் ராம், சாய் பாபா. நமஸ்காரம். வாங்க பூட்டி ஐயா. நீங்க எல்லாம் இங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். பூட்டி ஐயா, உமக்கு வந்த காலரா குறைந்ததா? சாமா, சாயி ஆசீர்வாதத்தால எனக்கு இருக்க நோய் சுத்தமா போயிடுச்சு. அந்த சாயி தான் எனக்கு மறுஜன்ம கொடுத்து என்னை காப்பாத்தினது. அந்த சாயியை நம்பி கெட்டவர் யாரும் இல்லை. நீங்க சொன்னது உண்மைதான். காலராவால கஷ்டப்பட்டிருந்த எனக்கு சாயி ஒரு விசித்திரமான வைத்தியத்தால என்னோட நோய சுத்தமா குணமாக்கிட்டாரு. பாதம் பிஸ்தா அக்ரூட்ட நல்லா உற வச்சு பாலு சக்கரை கலந்து வேக வச்சு சாப்பிட சொன்னாரு. ஆனா நான் பார்த்த வைத்தியர் என்ன சொன்னாருன்னா, எந்த நேரத்திலயும் காலரா வியாதி இருக்கிறவங்க பாதம் பிஸ்தா சாப்பிடக்கூடாதுன்னு, சாப்பிட்டா அந்த வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா சாய் மேல நம்பிக்கை வச்சு மூணு வேளையும் சாய் சொன்ன மாதிரியே சாப்பிட்டேன். அவ்வளவுதான், வியாதி சுத்தமா குணமாயிடுச்சு. வைத்தியர் பேச்சை கேட்காமல் நம் சாயி பேச்சை கேட்டீர், நல்லது. இதோ பாருங்க பூட்டி, சாயியை நம்புகின்றவர்களுக்கு கனவிலும் கூட கெடுதல் வராது. எல்லாம் சாயிலேயே. என்னங்க,
ஆறுத்தெடுத்துக்கங்க. என்னடி உனக்கு பைத்தியம் தினம் தினம் முத்திக்கிட்டே இருக்கு? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, ஆறுத்தி என்னடி ஆறுத்தி எடுத்துக்கிறது? பாபா என்ன மன்னிச்சிரு பாபா. ஏ வாய மூடிடி, அந்த பைத்தியக்கார பக்கீர் படத்துக்கு பூஜை என்னடி, உனக்கு புத்தி இருக்கா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அவர் நம்ம பொண்ணுக்கு மறுபிறவி கொடுத்தவர். பாரு உன் மேல இருக்கிற பாசத்தினால நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் கடவுளா இருந்தா உன் மனசுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ணி கொடு. அதை விட்டுட்டு அந்த பக்கீர் படத்தை வச்சு உன்ன மாதிரி என்னையும் பைத்தியக்காரன் ஆக்காதடி. அவர் நமக்கு என்ன கெடுதல் பண்ணாருங்க, அவரை இப்படி வெறுக்கிறீங்க. நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என் பாபாவை மட்டும் ஒண்ணும் சொல்ல. நீ சொல்ல வீட்டுல நிம்மதியாவே இருக்க விட மட்டங்குதம்மா. ஏமா அழறீங்க, என்ன ஆச்சுமா? அதெல்லாம் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. என்னமோ நடந்திருக்குமா, அதான் அழறீங்க. சொல்லுங்க என்ன ஆச்சு, சொல்லுங்கம்மா சொல்லுங்க. பெரியம்மா சொல்லுங்க, பெரியம்மா எதுக்கு அழறீங்க? கஸ்தூரி என்ன நடந்ததம்மா, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் சொல்லம்மா. பாபாவுக்கு வீட்டுல பூஜை செய்யறது என் கணவர் விரும்பலண்ணா. பாபாவுக்கு பூஜை செய்யாம என்னால முடியலண்ணா. முதலில் நம் சீரடியில் நம் சாய்பாபாவை எல்லோரும் திட்டியவர்களே அம்மா, ஆனால் அப்படி திட்டியவர்களே இப்பொழுது பக்தர்களாக மாறிவிட்டார்கள். காலத்தால் கரையாத சம்பவங்கள் இல்லை. உன் கணவர் மனதை எப்படியும் மாற்றுவாரம்மா அந்த சாயி. அதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னா? புறப்படுங்கள் அம்மா, பொழுது சாய்கிறது, வீட்டுக்கு செல்லுங்கள். சரிங்கண்ணா. ஷாமா அவர்களே, ஷாமா அவர்களே, ஷாமா அவர்களே, ஏன் இப்படி பதற்றமாக வருகிறீர்கள்? என்ன வாயிற்று? என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா? பெரிய ஆபத்து வந்திருக்குங்கய்யா. நம்ம ஷெரிடியில நாளுக்கு நாள் காலரா பெருகிட்டே வருதுங்கய்யா. இன்னைக்கு காலையில ரெண்டு பிள்ளைங்க மூணு பெரியவங்க காலரா வியாதியால இறந்துட்டாங்க ஐயா. நீங்க உடனே பட்டணத்துல இருந்து வைத்தியரை கூட்டிட்டு வரலன்னா இந்த ஷெரிடி பாலைவனம் ஆயிடும் ஐயா. சாயி அப்படியெல்லாம் பேசாதீர்கள் அம்மா, நமக்கு சாயி துணையாக இருக்கும் போது எந்த கேடும் வராதம்மா. நாம் எல்லோரும் சேர்ந்து சாயிடம் நம் நிலவரத்தை சொல்லுவோம். வாருங்கள் அனைவரும். பாபா வணக்கம். பாபா வர சொன்னீங்களே. லட்சுமி சொல்லுங்க பாபா. அவை கஸ்தூரியிடம் கொடுத்து ஊரின் முடிவெல்லையில் தூவும்படி சொல்லம்மா. அப்படியே செய்றேன் பாபா. அல்லா மாலிக், அல்லா பலா கரேகா, அல்லா மாலிக். சாய்ராம் 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 என்னடா ஷியாமா, நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஊர் எல்லையில மாவை எதுக்குடா கொட்டிக்கிட்டு வர்ற? சாய்பாபா தான் கொட்ட சொன்னார். இந்த கோட்டை யாரும் தாண்ட கூடாதுன்னு, இந்த கோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல யாரையும் காலரா தாக்காதுன்னு பாபா சொன்னார். இந்த கோதுமை மாவு கோட்டை தாண்டாம இருந்தா காலரா தாக்காதா? தாண்டிட்டா காலரா தாக்கிடுமா? என்னங்க சாய் விஷயத்துல இப்படி கேலி செய்யாதீங்க. என்னடி நீங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பைத்தியக்கார பக்கீர தெய்வமாக்குறீங்க? எதுவானா என்ன, உங்க பைத்தியத்தை தெளி வைக்க இதுதான் எனக்கு சரியான நேரம். உங்க கண்ணு முன்னாடியே இந்த கோட்டை தாண்டறேன், என்ன நடக்குதுன்னு நான் பாத்துறேன். இதோ பாருங்க கபர்தே, நீங்க சாய் பேச்ச கேட்க மறுத்தாலும் பரவாயில்ல, அட எங்க பேச்சாவது கேளுங்க. என்னங்க கோட்டை தாண்டாதீங்க, உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டேன். தாண்ட வேணாம், கோட்டை தாண்டாதரா.
என்னாச்சுடா பாத்தீங்கல்ல கோட்டை தாண்டி தானே வந்த என்னாச்சுடா இப்ப எனக்கு என்னாச்சு கல்லு மாதிரி இருக்க எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா பைத்தியங்களா நீங்க இங்க இருக்குமா இப்போ சாய மனசுல நினைச்சுக்கடா தாங்க முடியல கஸ்தூரி பாபா உங்க விஷயத்திலயும் சாய் பாபா விஷயத்திலயும் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நீங்க எவ்வளவு எடுத்து சொல்லியும் நான் கோட்டை தாண்டிட்டேன் எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு என்ன மன்னிச்சிருக்க துணையா இருப்பாருங்க மகள் சார் உன்னிடம் ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் பாபா சொல்லுங்கள் மூன்று நாட்கள் இந்த தேகத்தை விட்டு நான் அந்த அல்லாவிடம் செல்கிறேன் ஒருவேளை நான் திரும்பி வராது போனால் என்னை சமாதியில் இடுங்கள் பாபா அல்லா மாலிக் அல்லா ஆணையை போற்று எங்களை விட்டு செல்வீர்களா அல்லா மாலிக் சப்கோ பலா கரோ பாபா 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 அல்லாஹ் சாய்ரா சாய்ரா நமது சாய் மூன்று நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வருவேன் என்று சொன்னார் அம்மா அழாதீர்கள் அம்மா அழாதீர்கள் சாய் பாபா பாபா சாய் இங்க ஷாமா யாரு நான் தான் தோரகாமாயில ரெண்டு நாளா ஒரு வெத்து சடலத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்றது பைத்தியக்கார தரமா இல்ல அவங்களுக்கு தான் புத்தி இல்லனா கிராம தலைவர் உங்களுக்கும் புத்தி இல்லாம போச்சா அறிந்து பேசாதீர்கள் கொத்தவாள் ஐயா அவர் மாமூல் மனிதர் அல்ல அப்ப கடவுளா அவர் மீண்டும் மூன்றாவது நாளில் பிழைத்தெழுவேன் என்று வாக்களித்திருந்தார் இறந்து போனவர் திரும்பி வருவாரா இதா பாருங்க பக்தி இருந்தா இருக்கட்டும் ஆனா அது மூட பக்தியா இருக்க கூடாதுங்க அவரை பற்றி உமக்கு தெரியாமல் பேசுகிறீர்கள் நிறுத்துங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அது இல்ல ஐயா பக்தின்னா எனக்கும் கௌரவம் தான் அந்த கௌரவத்தோட இப்ப நான் போறேன் நாளைக்கு காலையில அந்த சடலத்தை கண்டிப்பா இருக்க போறேன் நீங்க எனக்கு துணையா இருந்து உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கீங்க நம்பினோம் சாயிபாபா உனையே வணங்கினோம் சிறிடிநாதா உன்னையே நம்பினோம் சாயிபாபா உனையே வணங்கினோம் சிறிடிநாதா எங்க
எங்களை மறந்தாயோ, மறைந்தே போனாயோ, எமக்காக விண்ணிருந்த பரவாயே. சாயி, உன்னையே நம்பினோம் சாயி பாபா, உன்னையே வணங்கினோம் சிரிடினாதா. பாவங்கள் ஆயினும் நீ காத்தாய் கண்ணின் இமையாக. பக்தர்களே, எல்லா மதங்களின் சாரமும் ஒன்றே, சப்கா மாலிக் ஏக். உன் பாசத்தை எப்படி நான் புகழ்ந்திடுவேனோ, இப்பிறவியும் பக்தர்களானதே போதும். ஐயா சாய்நாதா, உன்னையே நம்பினோ சாய் பாபா, உன்னையே வணங்கினோம் சிறிதிநாத பாபா. அனைவரையும் காப்பவன் ஒருவனே அல்லா மாலிக். உம்மகிமையின் சாட்சியாய் தரிசனம் தருவாயே, உம்மௌனம் இனியேனு பேசுங்கள் சாயி. ஐயா சாய்தாதா, உன்னையே நம்பினோம் சாயி பாபா, உன்னையே வணங்கினோம் சிரிடிநாதா. உன்னையே நம்பினோம் சாயி பாபா, உன்னையே வணங்கினோம் சிரிடிநாதா. எங்களை மறந்தாயோ, மறைந்தே போனாயோ, எமக்காக விண்ணிருந்த பரவாயே. Hey!
பாலு பாலு பாலு, இந்த சாவியை நல்லா பிடிச்சுக்கிடா பாலு, பாலு நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கிடா பாலு, பாலு 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 பாலு. வாங்க சியாமா ஐயா உட்காருங்க. இந்த ஊர்ல ஒரு வேலை விஷயமா வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உங்க பையனுக்கு என்ன ஆயிற்று? என் பையனுக்கு இருக்கிற நோயால நான் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தந்தையா அவன் போடுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. எத்தனையோ வைத்தியர்களை பார்த்துட்டோம், எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஒரு முறை சீரடிக்கு வந்து பாபாவிடம் காண்பித்தால் மாற்றம் வரும். அவரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க சொன்னபடி நான் கண்டிப்பா சீரடிக்கு போறேன். மகிழ்ச்சி பத்திலே ஐயா. மெதுவா பாலு, மெல்ல பாலு. வா பித்தழே, கூட்டுக்கு பாலு. பாபாவை நல்லா கும்பிடு. என்றோடு உன் வியாதி எல்லாம் போய்விடும். நல்லா கும்பிடு பாபு, பாலு ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. சியாமா ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தினம் தினமும் மறந்துடாம சாய்பாபா ஒரு மண்பானைக்காக 2 ரூபாய் கொடுக்கறாரு. ஆனா அவ்வளவு பணத்தை வாங்குறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குது. ஒருவர் கஷ்டத்தில் இன்னொருவர் சுகம் கொள்ள அதன் மூலம் வருகிற சம்பாத்தியத்தை தனது அறிவின் மூலம் பெற்றோம் என எண்ணுவார்கள். ஒருவர் உழைப்பின் பலனை அவருக்கு அளித்து மீதி உள்ளதோடு தான் திருப்திப்படுகிறாரோ அவரே நிஜமான சம்பாதித்தவர் ஆவார். இந்த தர்மத்தை மனிதர் எவரும் மறவாதிருந்தால் பிரபஞ்சம் எத்தனையோ சந்தோஷமா இருக்கும் என பாபா எனக்கு எப்பவும் உரைப்பதுண்டு. சொல்வதை கேள், உன் கஷ்ட பலனை நீ வாங்கிக் கொள். அப்படியே செய்ற ஐயா. வாங்க தாசகனையா. தாசகனையா, வாங்க வாங்க தாசகனையா. எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் பாபா தரிசனமானதா தாசகனையா? ஆயிடுச்சு. ஆனா இப்பெல்லாம் பக்தர்களோட கூட்டம் அதிகமாயிடுச்சு சாமா. ஆமா தாசகனையா, நம்ம சாயி பற்றி ஒரு பாடல் பாடுங்கள் ஐயா. எப்பவும் சாயி எம்மிடம் நீங்கள் மிக நல்ல பாடகர் என, ஹரிதாசர் என, நீங்கள் மிக நல்ல ஞானி என பாபா எத்தனையோ முறை என்னிடம் சொல்லியதுண்டு. ஒரு பாடல் பாடுங்களேன். நான் நீன்னு சொல்ற அளவுக்கு பெரிய பாடகம் இல்ல சாயி, என் மேல இருக்க பிரியத்தால அப்படி சொல்லி இருக்கலாம். சாயி பற்றி ஒரு பாட்டு பாடுங்களேன். பாடுங்கள் பாடுங்கள். பூவிக்கு வந்தவரே சாய், பூலோகவாசியார் வாழ்ந்தவரே பாபா. பின்னிருந்து பூவிக்கு வந்தவரே சாய், பூலோகவாசியார் வாழ்ந்தவரே பாபா. தாயின் பாசமாய் மனமுள்ள ஞானி, தாயின் பாசமாய் மனமுள்ள ஞானி, மனிதாபிமானமதை எங்கும் போற்றினாரே. பின்னிருந்து பூவிக்கு வந்தவரே சாய், பூலோகவாசியாய் வாழ்ந்தவரே பாபா. தீபங்கள் ஏற்றி வைத்தாரே, காரிருள் வாழ்வினையே ஒளிர வைத்தாரே. நீரினால் தீபங்கள் ஏற்றி வைத்தாரே, காரிருள் வாழ்வினையே ஒளிர வைத்தார்.
வந்த சாய், ஐஸ்வர்யமளித்த சாய், சிறிடிக்கு வந்த சாய், ஐஸ்வர்யமளித்த சாய், சுகசாந்திதனை நமக்கு தந்தாரே சாய். விண்ணிருந்து பூவிக்கு வந்தவரே சாய், பூலோகவாசியா வாழ்ந்தவரே பாபா. குலமோ மதமோ இல்லை என்றாரே, காருண்ய ரூபமாய் கருணை காட்டினாரே. குலமோ மதமோ இல்லை என்றாரே, காருண்ய ரூபமாய் கருணை காட்டினாரே. இதயமன்பில் மகிழவே வாழ வேண்டுமென்றார், இதயமன்பில் மகிழவே வாழ வேண்டுமென்றார், சுகசாந்திதனை நமக்கு தந்தாரே சாய். விண்ணிருந்து பூவிக்கு வந்தவரே சாய், பூலோகவாசியார் வாழ்ந்தவரே பாபா. தாயின் பாசமாய் மனமுள்ள ஞானி, தாயின் பாசமாய் மனமுள்ள ஞானி, மனிதாபிமானமதை எங்கும் போற்றினாரே. விண்ணிருந்து பூவிக்கு வந்தவரே சாய், பூலோகவாசியார் வாழ்ந்தவரே பாபா. ஆஹா தாசகனையா, நம்ம சாய் மகிமையே இவ்வளவு அற்புதமா எல்லோருக்கும் புரியற மாதிரி பாட்டு பாடி எங்க மனதை ரொம்ப குளிர வச்சிங்க. எல்லாம் அந்த சாயோட அனுகிரகம் தான். பாட்டுல மெய் மறந்து சாப்பாட்டே மறந்து போயிட்டோம். வாங்க சாப்பிட போலாம். சாய் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். வாங்க போகலாம். அம்மா அம்மா பாபா, அம்மா 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 பாபா 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 பாபா, என்ன காப்பாத்து பாபா. உன்னை பாம்பு கடித்தது என்று தெரிந்தவுடனே நான் அதிகம் கவலைப்பட்டேன். பாபா உன்னை பின்னே செல்லுமாறு இறங்கி போயின்று உறக்க கத்தியதும் எனக்கு மதி மயக்கமுற்று போனது. மேலும் என்னை கூட விரட்டி விட்டார். பாபாவை முன்னெப்போதும் அப்படி கண்டதில்லை. மேலும் உனக்கும் அந்த திருட்டு பூஜாரிக்கும் நடுவில் என்னை நுழைய வேண்டாம் என்று சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மகள் சா, சாய் வாக்கு பிரம்ம வாக்கு. ஷியாமா, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் பாபா. பயப்பட மாட்டாயே? பயமா? நீங்கள் என் நிழலா இருக்க, எனக்கு ஏது பயம்? அப்படி என்றால் கேள். சென்ற ஜென்மத்தில் நீ ஒரு ஆலய நிர்வாகி. அந்த ஆலய பூசாரி அதிக ஆசை கொண்டு அந்த கோயிலிலேயே திருட்டுத்தனம் செய்தான். அது நிரூபணமான பிறகு நீ அவனை பணியிலிருந்து நீக்கிவிட்டாய். வேலையின்றி கஷ்டப்பட்டு திகிலுடன் மரணிக்கும் முன் அவன் உன் மேல் கரம் கொண்டான். இந்த ஜென்மத்தில் பாம்பாகி கடிக்க இருக்கிறான் பாபா. எனினும் இந்த பக்கீருக்கு நீ பிரிய சிஷ்யன், உனக்கேதும் பயம் இல்லை. சரி சாய்பாபா, உங்களுடைய வாக்கு பிரம்ம வாக்கு. ஆனா நான் சாதாரண மனிதன். ஆனாலும் கூட எனக்கு துணையா இருந்து எந்த ஆபத்தும் வராமல் கண்ணுக்கு இமை போல காப்பாற்றுங்கள் பாபா. ஷாமா,
உன்னை நான் காப்பாற்றுகிறேன், உனக்கு பயம் வேண்டாம். அல்லாஹ் மாலிக். அந்த பூசாரி என்னை பழி தீர்க்கிறதுக்காக இந்த ஜென்மத்துல பாம்பு ரூபத்துல வந்து என்ன தீண்டிட்ட மகிழ்ச்சா? பாபா சொன்னது உண்மையாக இருக்கலாம் ஷாமா. சாய் உன்னை என்னிடம் அழித்து விட்டு உன்னை தூங்காமல் இருக்கும்படி என்னை கவனித்துக் கொள் என்றார். மரணம் வர இருந்த உனக்கு புனர்ஜென்மம் தந்தார் அந்த சாய். எழுந்திரு, விடுகின்றது. காலை கடன்களை செய்துவிட்டு சாய் தரிசனம் செய்து கொள்வோம் ஷாமா. எழுந்திரு, எழுந்திரு. பகவத்கீதை எவ்வளவு மதுரம்! படிக்க படிக்க மேலும் படிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. படிக்கின்ற எல்லோருக்கும் சுகமே. சொல்லுங்கள் பாபா. இந்த விபூதி நானா கிட்ட கொடுத்துடும். சீக்கிரமா போ. சரிங்க பாபா. அல்லாஹ் மாலிக். பாபா, பாபா, ஐயோ அம்மா. நானாய்யா, நானாய்யா. யாரு? வணக்கம் ஐயா. நீங்க யாரு? என் பேரு ராமகிரி. நான் சிறிடியிலிருந்து வர்றேங்க. பாபா அவர்கள் இந்த விபூதியை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க ஐயா. வாங்க உள்ள போலாம். சரிங்க வாங்க. அம்மா, பாபா சீரியல்ல இருந்து விபூதி கொடுத்து அனுப்பியிருக்காரு. இந்த தீர்த்தத்தை அவங்களுக்கு கொடுங்கம்மா. சமயத்துக்கு கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க. பாபா கிட்ட இருந்து விபூதி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டேஷனுக்கு வண்டியை அனுப்பிச்சதுனாலதான் சமயத்துக்கு வர முடிஞ்சது. நான் ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிச்சு விட்டேனா? நான் அனுப்பலையே. அப்படின்னா அந்த வண்டி அனுப்பிச்சது யாரு? வண்டி எங்க இருக்குதுங்க? வெளியே இருக்குது. வாங்க பாக்கலாம். இங்க எதுவுமே இல்லைங்களே. அப்படின்னா அந்த வண்டிக்காரனா வந்தது சாட்சாத் அந்த சாய்பாபா தான். பாபா, பாபா, உன் கருணையே கருணை. போட்டி ஐயா, பிரதி வருடமும் நடப்பது போல் இந்த வருடமும் கூட கண்டோபா உற்சவங்கள் ஒரு வாரத்துக்குள் ஆரம்பமாக போகிறது. நீங்கள் தவறாமல் வர வேண்டும். கண்டிப்பா வருவேன் மகள் சார். ஆனா மண்மாடில் இருக்கிற என் பெரிய குருவான சாஸ்திரிய கூப்பிடலாம். அவரு எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்ச பண்டிதர், அபாரமான ஞானம் உள்ளவர். அவரை நம்ம சிறிடிக்கு வர வச்சு உபன்யாசம் சொல்ல வைப்போம். என்ன சொல்றீங்க? அப்படியே செய்யலாம். நிச்சயமா. Thank you.
நமஸ்காரம். வாருங்கள் பூட்டி, சௌக்கியமா? இவர் மகள் சா, சியாமா. சாய் பக்தர்கள். சாயா? யார் அவர்? பைத்திய பக்கீர் ரூபத்தில் இருக்கிற சித்த புருஷன். பைத்திய பக்கீர் சித்த புருஷனா? பரிகாசமே உங்கள் பாராட்டு. உன் போன்ற பக்தர்கள் இருந்தால் பைத்தியக்காரர்கள் எல்லாம் சித்தர்களே. அவருடைய மகிமை குறித்து உங்களுக்கு தெரியாதையா? நீங்கள் வந்த வேலை என்னவென்று சொல்லுங்கள். இவங்க இருக்கிறது ஷிரடியில. இந்த வருஷம் இவங்க கிராம தேவதையான கண்டோபா விழாவுக்கு நீங்க வந்து உபன்யாசம் செய்யணும்னு இவங்க வேண்டுகோள். ஷிரடியா? அது எங்குள்ளது? ஷிரடி அகமத் நகர்ல இருக்கிற ஒரு பழைய குக்கிராமம். இதை பாருங்க பூட்டி அவர்களே, அந்த சிறிய கிராமத்திற்கு வந்து என் அரிய நேரத்தை இழக்க நான் தயாராக இல்லை. தயவு செய்து சென்று விடுங்க. ஒரு முறை யோசனை பண்ணுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்னங்க, உங்க மேல எவ்வளவோ அபிமானத்தோட வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்த? எனக்கே சொல்ல வந்துட்டியா? அல்லா மாலிக் ஸ்ரீஹர சாஸ்திரி, ஓம் நமசிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்னங்க, நீங்க மேல எதுவும் கோவப்படலைன்னா ஒரு சின்ன வேண்டுகோள்.
அந்த சாய்பாபா பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தடவை ஷிரடிக்கு போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. ஷிரடிக்கு சென்று உண்மை விஷயம் என்னவோ பார்க்கிறேன். இரண்டில் ஒன்று பார்த்து விடுகிறேன். ஓம் நம சிவா. டேய் 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 நில்லுங்கடா. என்னடா டேய், இன்னைக்கு நம்ம சிறடிக்கு பெரிய குரு வராறான், பார்க்க போலாமா? எங்களுக்கு குரு சாய்தான்டா, நீ போடா. ஷிரடி மக்களே, உங்கள் அபிமானங்களுக்கு நன்றிகள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பயமின்றி கேளுங்கள். ஐயா, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சாக்ஷாத் குரு சுரூபம்னு எல்லாரும் பேசுறத கேட்டிருக்கேன். குருன்னா என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? நல்ல கேள்வி கேட்டாய். முதலில் என் கேள்விக்கு பதில் சொல். கடலில் இருக்கும் நீரை உன்னால் குடிக்க முடியுமா? என்னால குடிக்க முடியாதுங்க. எதற்கு? அது உப்பு நீருங்க, நான் இல்ல யாராலையும் குடிக்க முடியாது. பிறகு எந்த நீரை குடிப்பாய்? மலையா வர தண்ணீர் தாங்களே. மழை எங்கிருந்து வருகிறது? மேகத்திலிருந்து. அந்த மேகத்திற்கு நீர் எங்கிருந்து வந்தது? பைத்தியக்காரன், கடலில் இருக்கும் உப்பு நீரை மேகங்கள் கிரகித்து அந்த உப்பு நீரை சுவையாக மாற்றி மழையாக பொழிகிறது. அந்த மேகங்கள் போன்றவரே குரு, உன்னை போன்ற அஞ்ஞானிகள் கடல் போன்ற தெய்வத்தை அறிவதில்லை என்பதற்காக என்னை போன்ற குருநாதரை அனுப்பினார் அந்த பாக. ஓம் நம சிவாய். சிவபெருமானே, என்ன மாயை இது? எதற்கு இந்த மாயை? ஸ்ரீஹர சாஸ்திரி, சிவனும் நானே, சாயும் நானே, எங்கள் இருவருக்குள் பேதம் கிடையாதப்பா. மன்னியுங்கள் சாய், என்னை மன்னியுங்கள் சாய். சாய் 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 சாய். சுவாமி, நீங்க ரொம்ப பெரியவங்க. மேலும் எங்க குரு உங்களை போல இருக்கிறவங்க எங்க ஊர்ல இருக்கிற பைத்திய பக்கீர் காலில் விழுறது நல்லாவா இருக்கு சொல்லுங்க. பாருங்கள், குரு ரூபத்தில் உள்ள பக்கீர்னா அவர் பக்கீர் ரூபத்தில் உள்ள பரமாத்மா. இந்த சகல சிருஷ்டிக்கும் குரு அவரை. நீங்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள். ஷியாமாய்யா, மஹல்சாய்யா, பூட்டி ஐயா, என்னை மன்னியுங்கள். நீங்கள் பாக்யவான்கள். அவரால் இந்த ஷிரடி கிராமம் வரும் காலங்களில் மகா புண்ணிய கஷேத்திரமாக போகிறது. அவரை வணங்கி வழிபடுங்கள். அவரை கண்டதில் நான் பிறவி பயனடைந்தேன். ஐயா ஐயா, ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா. ஐயா ஐயா, ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா.
அணு அணுவதில் நீதானே, புது வாழ்வு நீதானே, பிரம்மாண்டமான இந்த ஜெகம் எல்லாம் நீதானே. ஐயா ஐயா ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா. நீரில் அந்த மீன்களுக்கு நீந்திட கற்று தந்தாய், ஆகாயத்தில் பறவைக்கெல்லாம் சிறகடிக்க கற்று தந்தாய். நீரில் அந்த மீன்களுக்கு நீந்திட கற்று தந்தாய், ஆகாயத்தில் பறவைக்கெல்லாம் சிறகடிக்க கற்று தந்தாய். பேசாத பிராணிக்கெல்லாம் பேசாத பிராணிக்கெல்லாம் பிழைக்கும் வழி கற்று தந்தாய். உன்னடி சேரும் வழியை எமக்கேனோ கற்பிக்கவில்லை. ஐயா ஐயா ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா. நீங்கள் கற்றுத்தந்தால் கூட நாங்கள் கற்க இயலும் சாய். ஏனென்றால் உனது எனது என்ற பேதம் மனதுக்குள் வளர்த்தோமே, முன்னும் பின்னும் வார்த்தை சொல்லி வாழ்க்கையிலே நடித்தோமே. உனது எனது என்ற பேதம் மனதுக்குள் வளர்த்தோமே, முன்னும் பின்னும் வார்த்தை சொல்லி வாழ்க்கையிலே நடித்தோமே. வீணாக காலமெல்லாம் வீணாக காலமெல்லாம் பந்தங்களில் விழுந்தோமே. காடு சேரும் காலத்திலே உண்மை ஏதோ அறிந்தோமே. ஐயா ஐயா ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா. அணு அணுவதில் நீதானே, புது வாழ்வு நீதானே, பிரம்மாண்டமான இந்த ஜெகமெல்லாம் நீதானே. ஐயா ஐயா ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா. சாமா, கொஞ்சம் நாட்களா பாபா ஒரு மாதிரியா இருக்கிறாரே, கவனிச்சிங்களா? ஆமாம் பூட்டி ஐயா, மேலும் ஏதோ ஆழ்ந்த ஞானத்தில் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா. அந்த செங்கல் உடைந்ததிலிருந்தே பாபா அவர்கள் அவ்வாறே இருக்கிறார் சாமா. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். அந்த செங்கல்ல என்னைக்கும் அவரு தன் குருன்னு சொல்லுவாரு. எது எப்படியோ நம்ம பாபா அப்படி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு மட்டுமல்ல, இவ்விஷயத்திற்காக துவாரகமாயில் அனைவரும் பெரிதும் மருந்துகிறார்கள். அவருடைய லீலை அவருக்கு தான் தெரியும், நம்ம மாதிரி ஆட்களுக்கு தெரியாது. அவர் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு காலம்தான் பதில் சொல்லணும். மத்தியானம் ஹாரதிக்கு சமயமாகிறது, சாய் எதிர்பார்த்து கொண்டிருப்பார், சென்று சாயை தரிசித்துக் கொள்வோம். அப்படியே வாங்க போலாம். தாத்தியா, இன்று மதியம் சாயி பூஜைக்கு வரவில்லையே, உடம்பு எதுவும் சரியில்லையா? சித்தப்பா, தங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். சொல்லுடா, என்னது? ஒரு வாரமாக உடல் நலிவுற்று இருக்கிறது சித்தப்பா, உணவு ஏற்கவில்லை, எந்த வேலை செய்வதற்கும் கூட உறுதியின்றி இருக்கிறேன். வைத்தியருக்கே வைத்தியர் உங்க மாமா தான், உங்க மாமாவை சென்று பார்க்கலாம், புறப்படு. வேண்டாம் சித்தப்பா, சில வார காலமாக அவர் கொஞ்சம்
ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிறார். தனக்குத்தானே ஏதோ சொல்லிக் கொள்கிறார். இந்த சமயத்தில் சென்று என் ரோகம் குறித்து எதற்கு சொல்ல வேண்டும் சித்தப்பா? அட பைத்தியக்காரா, நீ சொல்லவில்லை என்றால் கூட அவருக்கு எல்லாம் தெரியும். போகலாம். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்க. நான் அங்கு வருவதற்கில்லை. எதற்காக இப்படி சொல்கிறேன் என்றால், இப்படி மௌனமா இருக்கிறாயே, விஷயம் என்ன சொல்லு? தாத்தியா, உனக்கு எதற்காக இந்த பயம்? இறந்து விடுவேனோ என அஞ்சுகிறேன். தாத்தியா, என்ன பேசுகிறாய் தாத்தியா? மாமாவை பற்றி என் மனத்துயர்ச்சி தப்பா. தன்னை பற்றி எப்போதும் பெரிதாக நினையார். தன் பக்தரை குறித்து, நம்மை குறித்து தவிர தன்னை குறித்து அவர் ஆலோசனை செய்யார் சித்தப்பா. என் அம்மா அவரில் எந்த தெய்வத்தை கண்டதோ ஏதோ, சிறு வயதிலேயே என்னை அவரிடம் ஒப்படைத்து விட்டாள். அந்நாளில் இருந்து மாமா தான் எனக்கு எல்லாம். இப்போது நான் இந்த இடத்திலேயே இறந்து போனார், மாமாவை யார் கவனித்துக் கொள்வார்கள்? மாமாவுக்கு யார் உதவி செய்வார்கள்? யார் அவருக்கு உணவளிப்பார்கள்? அவரை யார் பாதுகாப்பாக கவனித்துக் கொள்வார்கள்? அனைவரும் அவரை ஒதுக்குவார்களே தவிர அவரை யார் பார்த்துக் கொள்வார்? அதற்கே பதைக்கிறேன் சித்தப்பா. இத பார் தாத்தியா, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம்ல, நிம்மதியா இரு தாத்தியா. இதோ பார் தாத்தியா, உனக்கு அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கின்றேன், உன் மாமா இருக்கும் வரை உனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதே. என்ன ஹேமந்த் ஐயா, ஏதோ விஷயம் சொல்வதற்காக வர சொன்னீர், அது என்ன விஷயம்? ஷாமா ஐயா, நான் நம்ம சாயிய பத்தி ஒரு காவிய எழுதலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை எங்க கூப்பிட்டுருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? மிகவும் நல்ல வார்த்தை சொன்னீர்கள், உடனே ஆரம்பம் செய்யுங்கள். நிச்சயமா. கலியுகம் மகிழும் கண் கண்ட தெய்வம் நீ, திருகையை சுற்றியே கிரிதாரியும் நீயே. கேமாது பந்துவை நியமித்து நீயும் தெரிவித்தாய் நீயே, உனது சரிதையே. சாயி சாட்சாத் தத்தாத்ரேயனி, ஸ்ரீ குரு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபன்னியே. நரசிம்ஹ சரஸ்வதி எதி தலைவன்னியே, சகல மதங்களின் ஆச்சாரியன்னியே. கங்கையும் யமுனையும் பிறந்ததுன் பாதம் தொட்டு, தாசகனு கண்டார் புண்ணியமே அடைந்தார். நீரினால் தீபங்கள் ஏற்றியதும் மகிமே, அஞ்ஞானம் போக்கியதும் அந்த தீப ஒளியே.
முஸ்லீமும் வேதமே இல்லையென ராமனும் ரஹீமும் ஒன்று என்றாயே. ஸ்ரீராமநவமி ஒரு சுவிழாவும் நடத்தினாய் நீயே அன்புடன் வாழவே. பீமாஜி நோய்களை மாய்த்ததும் நீயே, பூட்டியின் துன்பத்தை தீர்த்ததும் நீயே. எண்ணற்ற பக்தர்கள் துயர்த்தனை நீ போக்கினாய், அற்புதம் அற்புதம் உன் திவ்ய லீலையே. குருவின் ஆணை வேதமென்று நீயே ஆட்டினை கொல்லவே தீட்சி துணிந்தார். சகலமும் நீ என்று சரணென்று ஒருவோர்க்கு உன்னைய நீ தந்தாய் உத்தம குருவானாய். அக்ஷய பாத்திரம் நீ அன்னபூர்ணனி நீயே, உன் புனித கையால் நீ சமைத்தாயுணவு. அமுதத்தை விடவும் அதிமதுரம் உன்னுணவு, உண்டவர் கழித்தார் உன்னடி பணிந்தார். கோடிகள் சகல சுகம் பெற உன் திவ்ய கீர்த்தனம் உன் பிரசாதமே சாயி. பக்தி பாவமுடனே உன் கீர்த்தனமே சொல்ல கேட்க சுகம் பெறும் வாழ்விது சத்தியமே. பாபா, இந்த காவியத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. அப்படியே அல்லா மாலிக். போயிட்டு வரேன் பாபா.
குட்டியா, தினம் தினம் சிறிடியில சாயோட பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா அவங்களுக்கு வேண்டிய வசதி இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு உங்களை போல பெரியவங்க முன் வந்தா. தாசகண்ணையா, நானும் உங்கள ஒருத்தன் தான். எதுக்கு அவளை தயக்கமா கேக்குறீங்க? உங்க மனசுல என்ன இருக்குதோ சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, வர்ற பக்தர்களுக்காக நீங்க மண்டபம் ஏதாவது கட்டி கொடுத்தீங்கன்னா. அப்படியே கட்டிடலாம். நாம் எல்லாரும் நாளைக்கு காலையில பாபா கிட்ட போய் நம்ம அபிப்பிராயத்தை அவர்கிட்ட சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரிங்க. இன்னைக்கு பொழுது போய் விட்டது. நாம் அனைவரும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும். சாய்ராம் 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 சாய்ராம். உங்கள் எண்ணப்படியே அனைவரும் கலந்து வசதிகளை உண்டாக்குங்கள். சாய்ராம் 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 சாய்ராம். நாங்கெல்லாம் செய்ய போற வசதிக்கு அனுமதி கொடுங்க பிரபு. என் பங்குக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா அது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் சாய். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. கனவில் சொன்னதை இங்கே செய்யுங்கள். அப்படியே பாபா. எல்லாம் நன்றாகவே நடக்கட்டும் சாய். அல்லாஹ் மாலிக். அஞ்சு இல்ல, பத்து இல்ல, இருபதாயிரம் ஆனாலும் எல்லாத்தையும் நான் தரேன். தாத்தியா வாங்க சித்தப்பா, உட்காருங்க. என்னடா எழுந்து நடக்க கூட முடியலையோ? தினமும் என் உடம்பில் சோர்வு பெருகுதே தவிர அது குறையும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை சித்தப்பா. மேலும் பயமாக இருக்கிறது சித்தப்பா. டேய், பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கல்ல. உங்க மாமாவுக்கு எல்லாம் தெரியும்டா. என் மருமகனை காப்பாற்றுவேன் என்றும் தேவைப்பட்டால் அவளுக்காக என் உயிரை கூட பணைய வைப்பேன் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் வாக்கு பிரம்ம வாக்கடா. அவர் சொன்னது நடந்தே தீரும். அது வரைக்கும் உனது மாமாவை நம்பிக்கையோடு நினைத்துக் கொண்டிரு. கவலைப்படாதே, நான் வருகிறேன். சாய் சாய் பாபா பாபா. லக்ஷ்மி பாபா, 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 என்னச்சு பாபா, பாபா, பாபா. ஆ ஆ
பாபா, 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 பாபா! நான் பிச்சைக்காரனாயினும் இறுதியில் உனக்கு நவவித பக்தி பிச்சை தருகிறேன். நவவித பக்தியை அனுசரித்து புனிதம் எய்துவாய் லட்சுமி. இன்றைக்கும் அன்போடு அழைக்கும் பக்தர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று பேசும் தெய்வம் நம் சாயிநாதனே. அப்பேற்பட்ட மகானுபாவனை காலமானார் என காண்பிப்பது என் அறியாமையே ஆகும். அன்றும் இன்றும் நாளைய தலைமுறையினருக்கும் அந்த சூரிய சந்திரன் உள்ள வரைக்கும் அனைவருக்கும் தோழனாய் நிழலாய் நிற்கும் தெய்வம் நம் சாய் ஈசனே. அவரை நினைத்து மனதுடன் வணங்குங்கள். அவரை நம்பி கெட்டவர் எவரும் இல்லை. இதுவே சத்தியம், இதுவே நித்தியம், இதுவே சாயி தத்துவம். நாம் அனைவரும் கலந்து ஒரு முறை நம் சாயிநாதனை பிரார்த்திப்போம். ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய்.